எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதியோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரோட ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ காதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போ நான் வாங்கி ட்ரை பண்ணி ஒரு ஹேர் கிளென்சரோட ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பெருசாக நான் காதியிலேருந்து எதுவுமே வாங்கல, ஒரு வாட்டி பண்ணிட்டோன்னா அவ்வளோதானே அந்த மாதிரி. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிக்கிறேன். எனக்கு நானே காசு போட்டு வாங்கி தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்கிறேன். அதனால நான் வேறு வேறு பிராண்ட்லேருந்து வாங்கி ட்ரை பண்ணி அது ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து வாங்கினது காரணம் என்ன, நீ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காதியோட ஆம்லா அண்ட் ட்ரிங்க்ராஜ் ஷாம்பு, அதுக்கப்புறம் ஷியக்கா அண்ட் ஹனியோட கண்டிஷ்னர், ஸோ இதோட ரெண்டோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஷென்பா, தவறாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காதி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி, இந்த காதி எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இது பிடிக்கல இதோட ரிவ்யூ தான் வேணும் அப்படின்னா நான் டைமிங் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஷாம்பூஸ் வந்து அப்பப்போ ட்ரை பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறது வழக்கம். நீங்கள் தேடி பார்த்தாலும் தெரியும், கண்டினியூஸாக இருக்காது, அப்பப்போ தான் போடுவேன். ஏன்னா அப்பப்போ தான் நான் வந்து ஷாம்பு சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ரீசெண்டாக வந்து நான் பெருசாக எந்த ஷாம்பும் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தேன். அப்போ வந்து நான் அதே பழைய ஷாம்புவே கண்டினியூ பண்ணேன், ஏன்னா யாருக்குமே ஹேர் ஃபால் பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால் சர்டன் பாயிண்ட்டில் வந்து ஷாம்பூஸ்லாம் காலியாச்சு, சரி எதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து அந்த லாரியலோட ஒயிட் வித் ரெட்டில் ஒரு ஷாம்பு இருக்கும், ஸோ அது வந்து நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அது வித் அதோட கண்டிஷனர் அது ரெண்டுமே வாங்கினேன். இப்போ நான் என்கிட்ட அது இல்லை, ஏன்னா ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த இது நான் ட்ரை பண்ணேன். அது ஏன் ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரியலோட பிளாக் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ நான் தனியாக கொடுத்துனேன். ஸோ அதனால் அந்த பிராண்டு நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு செட் ஆகலை, அந்த ஒயிட் சுத்தமாக எனக்கு செட் ஆகலை. பிளாக் கலர் அந்த லாரியலோட பிளாக் வித் பிங்க் வந்து சூப்பராக செட் ஆச்சுங்க, ரொம்ப நல்லா வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து சரி நம்ம ஒயிட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது டோட்டல் ரிப்பேர்னு நினைக்கிறேன் அது வாங்கினேன். ஸோ அது பயங்கரமாக ஹேர் ஃபால் பண்ணிடுச்சு. போன மாதம் தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப முடி கொட்டி முடி வந்து ப்ரௌன் ஆகி ரொம்ப தேஞ்சிருச்சு, ஏதோ தான் இருந்தது அந்த மாதிரி, ரொம்ப தேஞ்சு போச்சு எனக்கு முடி. ஸோ அப்புறம் செம்மையாக காண்டாயிடுச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வாங்கி ட்ரை பண்ணேன், பட் எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது எனக்கு செட் ஆகலை, எனக்கு சுத்தமாக செட் ஆகலாது. மித்தவங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, வாய்ப்பே இல்லை. என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை, டேமேஜ், டல் ஹேர் ஆக்சுவலி. அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய பாடு, டக்கு டக்குன்னு எனக்கு ஹேர் ஃபால் வந்து வந்துடும் அந்த மாதிரி. ரொம்ப வந்து எவ்வளோ மாஸ்க் யூஸ் பண்ணாலும் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இப்போவும் நான் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன், பட் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ட்ரை ஹேர் என்னோடது. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி அதை எப்படியாவது மீட்கணும், ரொம்ப ஹேர் ஃபால் ஆகி தேஞ்சிட்டே போதே ரொம்ப மீட்கணும்னு நினைக்கும் போது நான் சரி ஓகே ரொம்ப நம்பிக்கையான பிராண்டில் போய் நம்ம ஒரு ஷாம்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காதியோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து நான் வாங்கினேன். இதுதான் வந்து ஸ்டோரி இந்த ஷாம்பு வாங்கினதுக்கு. ஸோ ரொம்ப வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு, நேச்சர் பேஸ்டு ஒரு ஷாம்பு இது, நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ், ஆம்லா, அதுக்கப்புறம் வந்து ஷியக்கா, ஹனி எல்லாமே வந்து நமக்கு டிஐஒயில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அது ஷாம்பு கண்டிஷனராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நம்ப வந்து ஹேர் ஃபால் ஆகாது அப்படின்னு வாங்கினேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சர் சொல்கிறேன், காதியோட நேச்சுரல் ஹேர் கிளென்சர். இது வந்து ஆம்லா அண்ட் பிரிங்கராஜ் இருக்குது. இது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப், ரெடியூஸ் ஹேர் ஃபால், நரிஷஸ் த ஹேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 210 ml ஒரு பேக் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்டு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் அதுக்கப்புறம் பிரிங்கராஜ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலி நம்ம டேரெக்டாக எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணி மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா ப்ரமோட் பண்ணும். ஸோ இது ஷாம்பூவில் இருக்கும்போது இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். ஓகே, அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலரில் வருங்க, பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பிரிங்கராஜ் அதுலேருந்து எடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் ப்ளூ கலரில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ மெயின் திங் இந்த ஷாம்பூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு SLS and paraben free இந்த ஷாம்பு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில், ஒரு பாரபன் ஃப்ரீ ஷாம்பு சொல்லுங்கள், SLS ஃப்ரீ ஷாம்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சிலிக்கோனோ எந்த பாரபனோ எதுவுமே இல்லை, பதப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஷாம்பு இது. ஸோ நீங்கள் ஸோ ரொம்ப வந்து கெமிக்கல்ஸ் கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம், தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப வந்து டேமேஜ்டு டல் ஹேர், எப்படா இதை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹேர் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 times யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்து எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க, பயங்கரமாக உழுந்துட்டு இருந்தது, ரொம்ப ட்ரையாக இருந்தது. இப்போ பார்த்தா தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கே என்னோடய ஹேரை வந்து மேனேஜ் பண்ண பிடிக்குது.
ரொம்ப வந்து அந்த கசகசன்னு இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா நரேஷ்டாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் சரி ஒரு 3-4 times யூஸ் பண்ணுறோம், டக்குன்னு நம்ம வீடியோ பண்ணிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஷாம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் வந்து ரொம்ப கெமிக்கலி ட்ரீட்டட் இல்லை டல் டேமேஜ்டு ஹேரு இல்லை ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதியோட ஹேர் கண்டிஷனர், இதுவும் வந்து SLS அண்ட் பேரபன் ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து ஷியக்கா அண்ட் ஹனி இருக்குது, இது வந்து ரிப்பேர் ட்ரைனஸ். ஸோ மெயின் வந்து இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் காம்போ வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் வந்து ஆம்லா அண்ட் பிரிங்கராஜ் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், அண்ட் ஷியக்கா அண்ட் ஹனி ஹனி வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ்மெண்ட் சூப்பராக கொடுக்கும் தலைக்கு. தேன் வந்து தலைக்கு போடலாமா அப்படிலாம் கேட்கவே கேட்காதீங்க, தேன் வந்து நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். டிஐஓவில் இருக்கும் இல்லையா, டைரெக்டாக நம்ம தேன் எடுத்து அப்ளை பண்ணால் அவ்வளோ நல்லா வந்து நரேஷ் பண்ணும் ஹேரை. ஸோ வெள்ளை முடி வரும், அதெல்லாம் பயப்படாதீங்க. நான் பல வருஷமாக தேன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு வெள்ளை முடி கூட வராது. ஸோ ஷியக்கா அண்ட் ஹனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கண்டிஷனரோட வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து நல்லா டல்லாக ட்ரையாக இல்லாமல் நல்லா நரேஷ்டாக பல பலன் இருக்கிறதுக்கு தான் நமக்கு கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஷாம்பு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், அண்ட் கண்டிஷனர் வந்து ஹேரில் மட்டும் யூஸ் பண்ணுறது கண்டிஷனர். ஸோ ஷாம்பு வந்து ரொம்ப எண்டு வரைக்கும் போடாதீங்க, எண்டு வரைக்கும் போட்டிங்கன்னா இன்னுமே ஹேர் வந்து ட்ரை ஆகும். ஷாம்பு வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் தான் ஆக்சுவலி, இதளவு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், இதை தாண்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹேர்வே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்ஸ் ஸ்கேல்ப் இரிட்டேஷன், ரீவைட்டலைஸ் த ஹேர், ஆட்ஸ் ஷைன் ஸ்ட்ரென்த் அண்ட் வால்யூம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து ஒரு 210 ml, ரெண்டுமே சேம் தான். இதில் இருக்க ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காது இந்த ஷாம்பு, ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 4 hours யூஸ் பண்ணியே பாருங்கள் இவ்வளோ தான் இந்த ஸ்டிக்கர் வரைக்கும் தான் வந்திருக்கு, ரொம்ப கீழே வரல, கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படும். நல்லா வந்து நமக்கு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதில் வந்து நொரை கம்மியாக வருங்க, இந்த ஹேர் கிளென்சரில் மெயினாக சொல்லணும்னா நொரை வந்து ரொம்ப கம்மியாக வரும். நொரை ரொம்ப கம்மியாக வந்தாலே கெமிக்கல் கம்மின்னு அர்த்தம். ஸோ எதுவுமே வந்து கெமிக்கல் இல்லை, இது நேச்சுரல் அப்பெல்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வந்து இது கெமிக்கல் தான், ஷாம்புனாலே கெமிக்கல் தான் நமக்கு. ஸோ டைரக்ட் ப்ராடக்ட் இல்லை இல்லையா, டைரெக்டாக எடுத்து எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து கெமிக்கல் தான், பட் நமக்கு அஃபெக்ட் பண்ணாத கெமிக்கல் அண்ட் ஈஸிலி வாஷபிள், ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், ரொம்ப நொரை வராது. ஸோ கெமிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, நம்ம ஹேர் வந்து தாங்கக்கூடிய அளவு தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் கைஸ். ரொம்ப வந்து மறுபடியும் ரொம்ப கம்மியாகிடுமோ முடி, ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் என்னோடய சைட்லேருந்து ரொம்பவே சஜஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, ஹானஸ்ட் ரிவ்யூ தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணிக்கோங்க. நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ காதி பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் வந்து நம்பி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ட்ரஸ்ட் வந்துருக்கு, ஏன்னா ஒரு ஷாம்பு தான் ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி, இப்போ வந்து அடுத்ததும் வாங்கி ட்ரை பண்ணதில் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்ரஸ்டபிள் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஷாம்பு அண்ட் கண்டிஷனரில் ஷிஃப்ட் ஆக விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு இதில் வாங்குங்க ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 358 நினைக்கிறேன், ரெண்டும் சேர்த்தே 358 rupees தான். ஸோ கண்டிப்பாக வந்து 210 ml அண்ட் கொஞ்சம் தான் வந்து நமக்கு காலி ஆகுது, ரொம்ப நாள் வந்து வரும், கண்டிப்பாக வந்து ஒரு 1.5-2 months வந்து வரும். ஸோ 358 rupees அது 2 months வர்றது ரொம்பவே வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது. தேங்க் யூ ஸோ மச் கேஸ் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.